பாய்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் ஹாரர் காமெடி டிராமா மூவியை இப்போ வர May 7 அன்னைக்கு ஆ தமிழில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பொண்ணுங்களே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி லைக் 2-3 சீன்களை காமிச்சிருப்பாங்க தவிர்த்து அதை தாண்டி பொண்ணுங்களே இந்த படத்தில் வரமாட்டாங்க. ஸோ நல்லா சிங்கிள்ஸ்க்கு இது ஒரு சம ஃபீலான ஒரு படமாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக பாய்ஸோட உட்காந்து பாருங்க. உங்கள் கேங்கோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மதர் ஆஃப் த பிரைட் அப்படின்ற ஒரு ஹாலி திரைப்படுத்த தமிழ் டப்ளிவிஷனை இப்போ வர May 9 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுவுமே காமெடியாக தான் இருக்கும். படத்தோட தமிழ் ட்ரெயிலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் ஃபுல்லாக காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க போல. May 9 அன்னைக்கு இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மல்டிபிள் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸ் டென் ஆல் அப்படின்ற ஒரு ரொமான்டிக் ட்ராமா சீரீஸை இப்போ வர May 9 அன்னைக்கு அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், இங்கிலீஷ்னு மொத்தமாக 6 லாங்குவேஜஸில் நமக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. நம்ம விஜய் ஆண்டனி மற்றும் மினால் ரேவோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளிவந்த ஒரு தமிழ் ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி தான் ரோமியோ. இந்த படத்தை இப்போ May 10 அன்னைக்கு ஆ தமிழில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கணபதியோட ஆக்டிங்கில் உருவான ஆவேஷம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை இப்போ வர May 9 அன்னைக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண ஏ டைம் எதிர்பார்க்கலாம். காட்ஜிலா அண்ட் த காங் நியூ எம்பையர் அப்படின்ற ஒரு ஹாலி திரைப்படத்த தமிழ் டப்ளிவேஷன் இப்போ வர May 14 அன்னைக்கு அமேசான் பிரைமில் அந்த புக் மை ஷோ ஸ்ட்ரீம்லேயுமே அவைலபிளாக இருக்கும். படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ வர May 17 அன்னைக்கு ஓசிஸ் சென்னை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தலைமை செயலகம் அப்படின்ற ஒரு தமிழ் வெப்சீரீஸை இப்போ வர May 17 அன்னைக்கு Z5 ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சீரீஸ் தமிழ், தெலுங்கு மொத்தமாக 2 லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்கும். எஸ்எஸ் அஜமல் சாருடைய பாகுபலி க்ரௌன் ஆஃப் த பிளட் அப்படின்ற ஒரு அனிமேஷன் சீரீஸை இப்போ வர May 17 அன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. கைலானந்தியோடைய ஒயிட் ஹவுஸ் மூவியை இப்போ வர May 17 அப்படின்னா May 10 அன்னைக்கு நம்ம ஓசிஸ் சென்னை கூட எதிர்பார்க்கலாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் வெரி சூன். ஜி பிரகாஷோட ஆக்டிங்கில் உருவான கல்வன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ May 17 அன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. தெல்மா த யூனிகான் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவியை இப்போ May 17 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. சாரா லெகனோட ஆக்டிங்கில் உருவான ஜாரா அட்கே ஜாரா அபச்கே அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை இப்போ May 17 அன்னைக்கு ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்தை நம்ம தமிழ் டப்பிங்லேயுமே எதிர்பார்க்கலாம். கீதாஞ்சலியுடைய செகண்ட் பார்ட்டை இப்போ வர May 17 அன்னைக்கு அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ் சேர்த்து அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எனி டைம் வரலாம். த எயிட் ஷோ அப்படின்ற ஒரு கொரியன் சீரீஸை இப்போ வர May 17 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சீரீஸை ஸ்குட் கேம் சீரீஸ் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ் சேர்த்து May 17 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அண்ட் இது கூடவே அவுட்டர் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸோடைய நியூ சீசனுமே இப்போ வர May 16 அன்னைக்கு அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், இங்கிலீஷ்னு மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அட்லாஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை இப்போ வர May 24 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸில் ஸ்ட்ரீம் ஆகும். பிரித்ராஜ்குமாரோட ஆக்டிங்கில் உருவான தி கோட் லைஃப் ஆர்ட் ஜீவிதம் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்த தமிழ் டப்ளிவிஷன் May 10 அன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணுமா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் ஹாட்ஸ்டார் தரப்புலேருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த படம் வந்து டவுட் தான், இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுல வெயிட் பண்ணி பார்ப்போம். விஷயோட ஆக்டிங்கில் ப்ரீசென்டாக தியேட்டர்ஸில் வெளிவந்த படம் தான் ரத்னம். இந்த படத்தோட ஓடி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து May 4 வீக்கில் பிரைமில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வரும். ஹெரிக் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரீஸை இப்போ வர May 30 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் இது கூடவே கிக் கேர்ள் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரீஸுமே இப்போ வர May 30 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸுமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லேயுமே அவைலபிளாக இருக்கும்.